hara hara shankara jaya jaya shankara hara hara shankara jaya jaya தீபாவளி என்றாலே வீடு முழுவதும் தீபங்கள் ஏற்றி வண்ண வண்ண விளக்குகளால் அலங்கரித்து வைத்து நன்மைகளை வரவேற்கும் திருநாளாகும். தீபாவளி என்ற சொல்லுக்கு தீபங்களின் வரிசை, தீபங்களை வரிசையாக அடுக்கி வைத்தால் என்பது பொருள். தீபாவளி அன்று வீடு முழுவதும் அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி வைத்தால் மகாலட்சுமி நம்முடைய வீடு தேடி வருவாள் என்பது நம்பிக்கை. தீபாவளி அன்று வீட்டில் ஏற்றப்படும் தீபங்களில் எண்ணெய் எண்ணெயை பயன்படுத்தினால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும், நன்மைகள் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். தீபாவளி என்பது இருளை விரட்டி வெளிச்சத்தை கொண்டாடுவதற்கான நாளாகும். தீமையும் நன்மையும் அறியாமை ஞானம் வென்றதை குறிக்கும் நாளாகும். ஸ்ரீராமன் ராவணனை வென்று மீண்டும் அயோத்திக்கு திரும்பி வந்த நாளையே மக்கள் தீபாவளியாக கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுகிறது. மற்றொரு புறம் கிருஷ்ணர் நரகாசூரனை வதம் செய்த நாள் என்றும் சொல்லப்படுகிறது. எப்படி பார்த்தாலும் தீமை அழிக்கப்பட்டதை கொண்டாடப்படும் தினமே தீபாவளியாகும். துன்பங்கள் முடிவுக்கு வந்த நாளே தீபாவளி என்றும் கொண்டாடுகின்றோம். இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை அக்டோபர் 31 தேதி கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் இருளை போக்குவதற்காகவும் ஞானம் செல்வம் ஆகியவற்றை பெறுவதற்கும் மண்ணாலான அகல் விளக்குகளை ஏற்றி வைப்பது நம்முடைய பாரம்பரிய வழக்கம். வீட்டில் விளக்கு ஏற்றினால் அதன் சுடரில் எதிர்மறை ஆற்றல்கள் அழிக்கப்படும் என்பதும் தீய சுடரின் வெளிச்சம் ஒளிர்விடும் இடத்தில் மகாலட்சுமியின் அருளும் செல்வ வளமும் நிறைந்திருக்கும் என்பது ஐதீகம். இதனால் தீபாவளி அன்று வீடு முழுவதும் பலவிதமான விளக்குகள் ஏற்றி வைப்பது வழக்கம். தீபம் ஏற்றுவது சிறப்பானது, மகாலட்சுமியின் அருளை தரும் என்றாலும் அந்த தீபத்திற்காக பயன்படுத்தப்படும் பொருட்களின் பங்கும் அதில் மிக முக்கியம். தீபம் ஏற்ற பயன்படுத்தப்படும் திரி, எண்ணெய், நேரம், திசை என பலவும் பலவிதமாக பலன்களை தரக்கூடியவையாகும். தீபாவளி அன்று எந்த எண்ணெயில் வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து அலங்கரித்தால் நம்முடைய வீட்டில் என்றென்றும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். தீபாவளி அன்று நெய் கொண்டு தீபம் ஏற்றினால் அளவில்லாத பலன்கள் கிடைக்கும். நெய் புனித தன்மை வாய்ந்ததாகும். இந்த நேர்மறை ஆற்றல்களை வெளியிடக்கூடியது. மனதையும் சுற்றுச்சூழலையும் தூய்மையாக்குவதுடன் அதன் வாசம் காற்றில் உள்ள மாசுக்களை தூய்மையாக்கும். எதிர்மறை ஆற்றல்கள் அழிக்கப்படுவதால் இது மகாலட்சுமியின் அருளையும் செல்வ வளத்தையும் ஈர்க்கக்கூடியதாகும். மனதை தெளிவாக்கும், ஆன்மீகத்தில் மனம் ஒன்றச் செய்யும். இதனால் குடும்ப ஒற்றுமை, விழிப்புணர்வு, நிம்மதி ஆகியவற்றை தரும். அதோடு மன அழுத்தத்தை குறைக்கிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. நெய்விளக்கு ஏற்றுவதால் நம்முடைய கர்மாக்கள் அழிக்கப்பட்டு ஆத்மா சுத்தம் அடைவதாக சொல்லப்படுகின்றது. நல்லெண்ணெய் தீபம் என்பது பாரம்பரியமாக நாம் பயன்படுத்துவது. இதனால் உடல் மற்றும் மன ஆரோக்கியம் பலப்படும். நல்லெண்ணெய் தூய்மையின் அடையாளமாக பார்க்கப்படுகிறது. நல்லெண்ணெயில் மகாலட்சுமி வாசம் செய்வதாக சொல்லப்படுகிறது. அதனால் இது செல்வ வளத்தை ஈர்ப்பதுடன் தீய சக்திகளை அழிக்கின்றது, மன அழுத்தத்தை குறைக்கின்றது. நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுவதால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் நீங்கும். வீட்டில் ஒற்றுமை நிலைத்திருக்கும், பண வரவும் நிலையாக இருக்கும். வீட்டில் மகிழ்ச்சி, உற்சாகம், புத்துணர்ச்சி ஆகியவற்றை தரும், தெய்வீக தன்மையுடன் இணையச் செய்யும். தீபாவளி அன்று வீட்டில் கடுகு எண்ணெயில் தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது. இது தீய சக்திகள், கண் திருஷ்டி, துரதிருஷ்டம் ஆகியவற்றை விரட்டும் தன்மை கொண்டதாகும். இது நுண்ணுயிர்களை அழிப்பதால் நோய்கள் வருவது தடுக்கப்படுகிறது. மனக்குழப்பம், மன அழுத்தம், பதற்றம் ஆகியவற்றை போக்கி பலம், உற்சாகம் ஆகியவற்றை அதிகரிக்க செய்கிறது.
உடலுக்கும் மனதிற்கும் ஆரோக்கியத்தை இது வழங்கக்கூடியதாகும். துன்பங்கள் நீங்கும், மன தெளிவு ஏற்படும். கடுகு எண்ணெயில் தீபம் ஏற்றுவதால் கர்மா அழிக்கப்படும், ஆத்மா சுத்தமடையும். அதோடு தெய்வீக தன்மையை ஈர்த்து நமக்கு காவலாக இருக்க செய்யும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய